வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுகளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகளுடன் கூட உங்களை வந்து சேரும். சுழலுக்கு தனியாக ஒரு கம்மி ஆடியன்ஸ் இருக்காங்க. அதனால தான் நான் சுழலை எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நான் அப்பப்பெல்லாம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த கம்மி ஆடியன்ஸும், அதாவது அந்த சுழலை விரும்பி கேட்குற அந்த கம்மி, அந்த ரொம்ப சொற்பமான நண்பர்களும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் எனக்கு அவ்வளோவா படிக்க கஷ்டப்பட்டாலும், நான் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாலும், நான் தூய தமிழில் இருக்குது, அவங்களுக்காகவே நான் சுழலை கம்ப்ளீட் பண்ணாமல் விட மாட்டேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுழல் பகுதி 7. ஆம்ரபாலி ஆபத்தானவளா? ஆனால் அவளை பார்க்கும்போது எந்த ஆபத்தும் தெரியவில்லையே. அவள் ஒரு நடனமாது, நடனத்தோடு வர்மக்கலையை கற்றிருக்கிறாள். பேரழகியான அவளுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்பதால் வர்மக்கலையினை கற்றிருக்கிறாள். மற்றபடி அவளை எப்படி ஆபத்தானவளாக கருத முடியும்? யோசனையுடன் ஆலயத்தினை வலம் வந்தவன் தனது குடிலுக்கு திரும்பினான். பத்ரா உணவை சமைத்து கொண்டிருந்தாள். அண்ணா, விரைவாக கேழ்வர்க்க கழியை பருகு, நம் சொல்லி சேகரிக்க காட்டுக்கு செல்ல வேண்டும் அல்லவா? பத்ரா கூற அவளை அன்புடன் நோக்கினான் வல்லவன். இனி நீ எதற்கு பத்ரா? எனக்குத்தான் கண் பார்வை கிடைத்து விட்டதே. நான் மட்டும் காட்டிற்கு சென்று சொல்லிக்கிறை சேகரிக்கிறேன். நீ ஆம்ராவுடன் குடிலேயே இரு. பாவம், அவளுக்கு துணை யார் இருக்கிறார்கள்? வல்லபன் ஆவலுடன் ஆம்ராவின் முகத்தை நோக்கினான். அப்படியென்றால் நாம் ஆம்ராவையும் உடனழைத்து போகலாம். இவ்வளவு நாட்களாக சொல்லி சேகரிக்கும் பணியில் பாரத புழைய அருவியின் அழகை நோக்காமல் இருந்துவிட்டேன். இன்று ஒருமுறை அருவி நீராடி அதன் அழகை அணு அணுவாக ரசிக்கப் போகிறேன். இன்று மட்டும் நான் உன்னுடன் அடவிக்கு வரத்தான் போகிறேன், பத்ரா பிடிவாதமாக கூறினாள். நான் பழைய வருடங்களாக அடவியில் அலந்திதிர்ந்து விட்டேன். அடவியிலேயே 2 வருடங்கள் வசித்திருக்கிறேன். எனவே மீண்டும் அடவியை காணும் ஆசை எனக்கில்லை. நான் குடிலேயே தங்கி உங்கள் தந்தையாரை கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் இருவரும் காட்டுக்கு சென்று வாருங்கள், ஆம்ரா கூறினாள். அதுவரை கண் பார்வை அளித்திருந்த ஆம்ராவின் மீது வெறும் நன்றி உணர்ச்சியை மட்டுமே கொண்டிருந்தான் வல்லபன். ஆனான், நான் குடிலேயே தங்கி உங்கள் தந்தையாரை கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறியதும் அவள் மீதுள்ள நன்றியுணர்ச்சி பிரேமையாக மாறியது. இவளை ஏன் நமது வாழ்வினில் இணைத்து கொண்டு நிரந்தரமாக தந்தையை கவனிக்கும் பொறுப்பினை தரக்கூடாது? இந்த எண்ணம் எழுந்ததும் வல்லபனின் பார்வை அவள் மீது காதலுடன் படர்ந்தது. நயன மொழியை பேசும் நடனமாதிர்கா பார்வைகளின் பொருள் விளங்காது? அவனது மனதை தன் கையகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த வசனத்தை உதிர்த்திருந்தாள். மனதை மனதால் சிறைப்படுத்த வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை. இவளுக்கு தேவை தேவ உடும்பர மரம். இலங்கைக்கு சென்று விட்டிருந்த அசோகரின் இரகசிய படையின் சார்பாக சேர நாட்டிலிருந்து செயலாற்றப் போகும் இவளுக்கு அனுசரணையாக திகழ்ந்து செயலாற்றுவதற்கு உற்ற மனிதர்கள் வேண்டும். வல்லபனையும் பத்ராவையும் அதற்காகவே அவள் குறிவைத்திருந்தாள். இது புரியாமல் அவள் மீது காதல் பார்வை வீசுகிறான் வல்லபன். வீசட்டுமே, அத்தியூர் சங்கர்ஷணனை போன்று வல்லபனும் ஒரு கருவியே. அலட்சிய புன்னகையுடன் அவனை நோக்கி மயக்கும் பார்வையொன்றை வீசினாள் ஆம்ரா. அந்த நயன மொழிகளின் பரிமாற்றத்தை கண்டும் காணாதவளாக இருந்தாள் பத்ரஷீலா. விரைவிலேயே ஆம்ரா தனக்கு அன்னியாகி விடுவாளோ என்கிற எண்ணம் எழ உற்சாகம் பொங்க அண்ணனுடன் காட்டிற்கு கிளம்பினாள். அவர்கள் சென்றதும் முகுந்த நாயகருக்கு உணவினை வழங்கினாள் ஆம்ரா. அவர் திண்ணையில் சென்று ஓய்வாக அமர்ந்ததும் தானும் சிறிது உண்டுவிட்டு குடிலின் திண்ணையை நோக்கி சென்றாள். ஏதோ சுவடிகளை வாசித்துக் கொண்டிருந்தார் முகுந்த நாயகர். மதியத்தில் உறங்கக்கூடாது என்கிற கருத்தினை கொண்டவர் என்பதால் சுவடிகளை வாசித்தபடி கண்களில் சொக்கிய உறக்கத்தை விரட்டியடித்துக் கொண்டிருந்தார். நளினமாக நடந்து சென்று திண்ணையில் அவருக்கு முன்பாக அமர்ந்தாள் ஆம்ரா. சுவாமி, தங்களிடம் உங்கள் ஊர் நாவாய் முகுந்தனின் ஆலயத்தை பற்றிய புராணத்தை கேட்க விரும்புகிறேன். எனக்கு அதனை கூற வேண்டும், ஆவருடன் குரலை ஒலிக்கச் செய்தாள் ஆம்ரா. உங்கள் ஊர் என்று ஏனமா பிரித்து சொல்கிறாய்? இனி இதுவே உன் ஊரும் கூட, நாவாய் முகுந்தன் உனது பெருமானும் கூட. எங்கள் குடும்பத்தில் நீயும் ஒருத்தியாகிவிட்டாய். உணர்ச்சியுடன் அவளை நோக்கினார் முகுந்த நாயகர். அந்தன குடியை சேராதவள் என்றாலும் மகனுக்கு பார்வை அளித்தவள் அவள். அவளே குடும்ப விளக்காக அவனுக்கு வழிகாட்டியாக இருந்துவிட்டு போகட்டும். சுவாமி, இதைவிட பெரிய பேச்சினை நான் பெற முடியுமா? கலைமகள் தாண்டவமாடும் இந்த குடிலில் நிரந்தரமாக நான் வசிக்கப் போகிறேனா? என்னால் தங்கள் கருணையை தாள முடியவில்லை. உங்கள் மனம் கோணாமல் நடந்து குடும்பத்தின் பெயரை விளங்க வைப்பேன். நாடக கலைஞரின் பங்கினை திறம்பட செய்தாள் ஆம்ரா. கண்கள் பணிக்க அவளை வாஞ்சியுடன் பார்த்தார் முகுந்த நாயகர். அனைத்தையும் நான் சொல்கிறேன் ஆம்ரா. ஆத்ரேய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் நாம். இந்த நாவாய் கிராமம் உனக்கு முக்கியத்துவம் இல்லாத சிறு கிராமமாக தோன்றலாம்.
விடியல், பகல், மாலை, இரவு என்று நான்கு காலங்கள் ஒரு தினத்தை நிர்ணயிப்பது போன்று கிருதயுகம், த்ரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று நான்கு யுகங்களை கொண்டது ஒரு சதுர்யுகம். அந்தனர்களுக்கு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கடமைகள் கிடையாது. எனவே சூரியன் அஸ்தமனம் ஆனவுடன் அவர்கள் ஓய்வு பெற்றுவிட வேண்டும். எனவேதான் இரவுக்கு ஒப்பான கலியுகத்தில் வேதிய கடமைகளுக்கு மதிப்பு இருக்காது, அந்தனர்களுக்கும் மதிப்பு இருக்காது. இப்போது நிகழும் கலியுகம் ஒரு நாளின் இரவு நேரம் போன்றது. மீண்டும் கடமையாற்ற விடியலுக்காக காத்திருக்கிறோம். சதுர் யுகத்தின் முடிவுக்கு இந்த நாவாய் கிராமம்தான் கட்டியம் கூறப்போகின்றது. நமது பாரத புழையாற்றின் மறுக்கரையில் பிரம்மனுக்கும் சிவனுக்கும் ஒரு கோயில் உள்ளது. அந்த பிரம்மனின் ஆலயத்தில் ஒரு பிரம்ம ஓலை உள்ளது. அந்த ஓலையினை ஒவ்வொரு கைசிக ஏகாதசி அன்றும் நான் தான் நாவாய் முகுந்தன் கோயிலில் வாசிப்பேன். இந்த பெருமையை பெற்ற நம் குடும்பத்தினை நீதான் போற்றி பாதுகாக்க வேண்டும். வல்லபனை மணந்து ஒரு மகனை ஈன்று இந்த பட்டோலை வாசிக்கும் பெருமையினை நமது குடும்பத்தின் கைவிட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குரலில் நெகிழ்ச்சியுடன் கூறினார் முகுந்தர். பாவம் இந்த முதியவர், மேலே மேலே கற்பனைகளை வளர்த்து கொண்டு இறுதியில் ஏமாறப் போகிறாரே. சற்றே அவருக்காக பரிதாபப்பட்டால் ஆம்ரா. ஆனால் அதே சமயம் அவரது கற்பனை எண்ணி அருவறுப்பும் அசூயையும் அடைந்தாள். மௌரிய மன்னன் தசரதன் தான் அசோகனின் மகன் என்பதையும் பொருட்படுத்தாமல் மஞ்சத்தில் இவள் கால்களை வருடிவிட்டு கெஞ்சியிருந்தான். ஆம்ரபாலி, எவளிடமும் கிட்டாத அனுபவத்தை உன்னிடம் கண்டேன். மஞ்சத்தையே நடன மேடையாக்கி விடுகிறாய். உன்னுடன் உறவு கொள்ளும் போது வானத்தில் பறப்பது போன்றும், நீரில் நீந்துவது போன்றும், வனங்களில் திரிவது போன்றும், பர்வதங்களில் ஏறி இறங்குவது போன்றும் உணர்கிறேன். உனது தேகத்தினை எனது கட்டுப்பாட்டினில் தராமல் நீ உனது நடன அசைவுகளை வெளிப்படுத்துவதால் உன்னுடன் கழிக்கும் போது என்னை மறுக்கிறேன். இந்த மகிழ்ச்சி எனக்கு நிரந்தரமாக வேண்டும். நடனத்தை விட்டுவிட்டு என்னுடைய அந்தப்புறத்தின் நாயகியாக நிரந்தரமாக வாசம் செய். உன்னை நான் மணந்து கொள்கிறேன். மன்னனே அவளது வாதங்களை பற்றி கேட்டிருக்க அவனை அலட்சிய பார்வை பார்த்திருந்தாள் ஆம்ரா. தவம் இருந்து பூமிக்கு வரவழைக்கப்பட்ட ஜீவநதியை குடுவையில் அடைக்க வேண்டாம் அரசே. எனது வழியில் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். நீர் எப்போது வேண்டுமானாலும் இந்த நதியில் நீராடிக்கொள்ளலாம் என்று கூறி அவனது பேராசை குமிழியை தனது ஊசி விழியால் உடைத்திருந்தாள். அந்த புற வாழ்வியை உதாசீனப்படுத்தியவளுக்கு அந்தனக்குடியில் அனலோம்பும் ஆடவருக்கு பணிவிடைகளை செய்திருக்க தோன்றுமா என்ன? நிச்சயம் நம் குடும்ப பாரம்பரியத்தை காப்பேன் தந்தையே. அவள் தந்தையே என்று விழிக்க உருகி போனார் முகுந்தர். அவரை உருக வைப்பதுதானே அவளது திட்டம். நல்லது ஆம்ரா, இந்த ஆலயத்திற்கு நாவாய் என்று பெயர் வந்ததற்கு காரணம் உள்ளது. எல்லா ஆலயங்களின் பின்பாக நிகழ்ந்து முடிந்த ஒரு புராண சம்பவம் காரணமாக இருக்கும். ஆனால் இந்த நாவாய் ஆலயத்தின் புராணம் மட்டும் நடக்கப் போகும் புராணத்தை மையமாக கொண்டது. கலியுகம் முடிந்ததும் மகா பிரளயம் தோன்றும். அச்சமயம் பெரிய ஓடம் ஒன்று நாவாய்க்கு வரும். இங்கிருந்து அந்த ஓடம் புறப்படும் போது அதில் சத்தியவிரதர் என்கிற முனிவரும் சப்த ரிஷிகளோடு மூலிகை வித்துக்களையும் ஓடத்தில் ஏற்றிக்கொண்டு ஜீவராசிகளில் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு பிரளய வெள்ளத்தில் சஞ்சரிப்பார்கள். இங்கிருந்து ஓடம் கிளம்பப் போவதால் இந்த ஆலயத்திற்கு நாவாய் என்று பெயர். முகுந்த நாயகர் கூறினார். ஓடம் வருமா? எங்கிருந்து வரும் தந்தையே? ஆம்ரா நாட்டியம் புரிவதற்காக பல சனாதான புராணங்களை கற்றிருக்கிறாள். ஆயினும் முகுந்தர் கூறிய பிரளயத்திற்கு பின் நிகழ உள்ள புராணம் அவளை உண்மையிலேயே ஏற்றிருந்தது. முகுந்தர் அவளை வாஞ்சியுடன் நோக்கினார். மகளே, நான் வாசிக்கும் பிரம்ம ஓலையில் அதுவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. கதிரும் மதியும் முனியும் இணைந்து பூசணையில் தங்களில் புனல் எழுந்து காசினியை சீரணிக்கும் காலம் தேவதரு உடல் அளிக்க கலிக்கோவின் கரி நாவாய் அத்திக்கால் புறப்பட்டு இத்திக்காய் யுகம் கடந்து வித்தளிக்கச் செல்ல முக்கொம்பு மீனும் வழி உரைத்திடுமே. ஆம்ரா கேள்வியுடன் முகுந்தரை நோக்கினாள். இந்த பாட்டின் பொருளை அடியாளுக்கு விவரியுங்கள் சுவாமி, எனக்கு புரியவில்லை. ஆம்ரா கூறினாள். தனது வருங்கால மருமகளுக்கு தானே பாட்டினை விளக்குகிறோம் என்கிற எண்ணத்தில் தன்னை மறந்து அவளது கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார் முகுந்த நாயகர். அம்மா, கதிர் என்றால் சூரியன், மதி என்றால் சந்திரன், முனி என்றால் குரு கிரகம். மூன்று கிரகமும் உத்தராயண திருதியை கூடிய தினத்தில் பூச நட்சத்திரத்தில் ஒன்றாக நிலைப்படும் போது பிரளயம் ஏற்படும். கடல் பொங்கி பூமியை மூடும். அப்போது குணதிக்கிலிருந்து நாவாய் ஒன்று குடதிசை ஆலயமான நாவாய் முகுந்தனின் ஆலயத்திற்கு வரும். அந்த ஓடத்தில் சப்த ரிஷிகளும் சத்தியவிரதர் என்கிற முனிவரும் எல்லா ஜீவராசி மற்றும் மூலிகை வகைகளில் ஒவ்வொன்றும் பிற யுகத்தை கடந்து மீண்டும் படைப்பினை உருவாக்க அடுத்த யுகத்தை நோக்கிச் செல்லும். இங்கிருக்கும் நாவாய் முகுந்தன் ஒரு மச்சத்தின் வடிவில் அந்த படகை தனது கொம்பினால் இழுத்துச் செல்வார் என்கிறது அந்த பிரம்ம ஓலை. அதை என் குடும்பத்தினர் தான் தொடர்ந்து வாசித்து வருகிறோம். பெருமையுடன் கூறினார் முகுந்த நாயகர். அந்த ஓடம் எங்கிருந்து வரும்? ஆம்ரா ஆவலுடன் கேட்டாள்.
கிழக்கு திசையிலிருந்து வரும். ஆனால் அந்த பாட்டில் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. முகுந்த நாயகர் தனது கையில் இருந்த சுவடிகளை பார்த்தபடி கூற அவர் தன்னிடம் எதையும் மறைப்பதாக உணர்ந்தால் ஆம்ரா. முழுமையான விளக்கத்தை முகுந்த நாயகர் தரவில்லை. அவர் மறைக்க முயலும் தகவலை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் உந்தித்தல்ல, தனது நோக்கு பார்வையை பிரயோகப்படுத்தி அவரிடமிருந்து விஷயத்தை தெரிந்து கொள்வது என்று முடிவு செய்தால் நோக்கு பார்வையின் வசியத்தில் அனைத்து விவரங்களையும் கக்குவார் என்றோ. குனிந்து தனது சுவடிகளை நோக்கி கொண்டிருந்த முகுந்த நாயகர் திடீரென்று ஆம்ரா மௌனமாகிவிட்டதை உணர்ந்து அவளை நிமிர்ந்து நோக்க அவள் தன்னையே வெறித்துக் கொண்டிருப்பதை கண்டு திகைத்தார். அவளது பார்வையை நோக்கியவர் தன்னையும் அறியாமல் தனது நெற்றியின் மையத்தில் ஒரு குறு உறுப்பினை உணர்ந்தார். பற்றென்று நூலிழை ஒன்று அறுபட்டது போன்று அவரது நினைவுகளும் உணர்வுகளும் அவரை விட்டு விலக முகுந்தரை தனது வசம் எளிதாக கொண்டு வந்தாள் ஆம்ரா. பண்டிதரே, உங்கள் மகன் காட்டிலிருந்து திரும்பி வருவதற்குள் நாம் அந்த பிரம்மனின் ஆலயத்திற்கு சென்று அந்த ஓலையை எடுத்து வருவோமா? அந்த ஓலை எனக்கு முழுவதுமாக படித்து காட்டி நீங்கள் எனக்கு விளக்க வேண்டும் ஆம்ரா கேட்டாள். ஆம்ராவின் நோக்கு பார்வையில் வசியப்பட்டிருந்த முகுந்தர் மெதுவாக திண்ணையை விட்டு இறங்கி பிரம்மனின் ஆலயத்தை நோக்கி நடந்தார். பாரத புழா ஆற்றின் குறுக்காக இரு தென்னை மரங்கள் சரிந்து இயற்கையாக பாலங்களை அமைத்திருந்தன. போவதற்கு ஒரு மரமும் வருவதற்கு ஒரு மரமுமாக அந்த தென்னை மரங்கள் இரு கரைகளையும் இணைத்திருக்க இயந்திர கதியில் முகுந்தர் அந்த மரத்தின் மீது ஏறி அக்கறையை நோக்கி நடந்தார். முதியவர் தள்ளாட்டத்தினால் நீரில் விழுந்துவிடப் போகிறாரே என்று சற்றே பதற்றப்பட்டாள். ஆனால் அவரோ சற்றும் நிலைகுலையாமல் அந்த மரத்தினை கடந்து காட்டின் உள்ளே சென்று பிரம்மனின் ஆலயத்தை அடைந்தார். அதன் அருகே சிவாலயம் ஒன்றும் இருந்தது. ஆலயத்தினுள் நுழைந்த முகுந்தர் ஆலயத்தில் ஓலை வெட்டியில் பத்திரப்படுத்தியிருந்த பிரம்ம ஓலையை எடுத்து ஆம்ராவிடம் நீட்டினார். அந்த ஓலையை பத்திரப்படுத்தி கொண்ட ஆம்ரா மீண்டும் குடிலுக்கு முகுந்தருடன் வந்தாள். இப்போது இந்த ஓலை கூறும் செய்தியை விளக்கமாக விவரியுங்கள் ஆம்ரா கட்டளையிட முகுந்தர் உடனே விளக்கி கூறத் தொடங்கினார். இந்த நாவை ஆலயத்தில் தான் கலியுகம் முடிவு பெறப் போகிறது. சூரியன் சந்திரன் மற்றும் குரு கிரகங்கள் சுக்ல பட்சத்து திருதியை திதியன்று பூசம் நட்சத்திரத்தில் ஒன்றாக இருக்கும் நேரம் கடல் பொங்கி பிரளயம் ஏற்படும் என்று பாகவத புராணம் கூறுகிறது. அப்போது உலகமே நீரில் மூழ்க அத்திவனத்திலிருந்து தேவராஜனே தேவ உடும்பரத்தால் அமைக்கப்பட்ட நாவாயாக இங்கே வருவான். சத்தியவிரதர் மற்றும் சப்த ரிஷிகள் ஜீவராசிகள் மற்றும் மிருகங்களில் வகைக்கொன்று மூலிகை வித்துக்கள் என்று அனைத்தையும் சேகரித்து பத்திரப்படுத்தி கொண்டு யுகத்தை கடந்து பயணம் செய்வார்கள். நாவாய் முகுந்தன் அந்த ஓடத்தை பெரிய மீனாக தனது கொம்பினில் கட்டி இழுத்துச் செல்வான். இதுதான் இந்த பிரம்ம ஓலை கூறும் செய்தி, முகுந்தன் கூறினார். தேவ உடும்பர தோணியா? பிரமிப்பில் ஆழ்ந்தால் என்றால் தேவ உடும்பரம் மத்தியூரில் தான் உள்ளது என்பதற்கு ஆதாரமாக பிரம்ம ஓலை கிடைத்திருக்கிறதே. இந்த புத்த பிரானின் கருணை அல்லால் வேறு எதுவாக இருக்க முடியும் ஆம்ரா பரவசத்துடன் நினைத்தாள். நல்லது பண்டிதரே, சற்று நேரம் உறங்கி ஓய்வெடுங்கள், எனக்கு பணிகள் உள்ளன ஆம்ரா கூற பிற்பகல் நேரங்களில் உறங்கியே வழக்கம் இல்லாத முகுந்தர் உறங்கி போனார். ஆம்ராவின் சிந்தை வேகமாக வேலை செய்தது. திசாவின் உதவியால் வர்மக்கலை ஆற்றலை கரைத்து குடித்து விட்டால் மத யானை பாயும் சிறுத்தை மனித வர்க்கத்தை அவளினை அடக்கி ஆளலாம். அந்த சக்தியை பிரயோகப்படுத்தி தனக்கென்று ஒரு படையை உருவாக்கி தேவ உடும்பரத்தை கவர்ந்து புத்தகைக்கு எடுத்துச் செல்ல வேண்டியதுதான். நோக்கு பார்வை வசியத்தில் இருந்து முகுந்தரை விடுவித்து விட்டு அவள் உள்ளே சென்றார். மௌரிய மன்னன் தசரதன் இலங்கையில் உள்ள திவ்யதாமா மகிந்தா மற்றும் சங்கமித்தா ஆகியோரிடமும் இவள் உடனே தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். நாவாய்க்கு தேவ உடும்பர மரத்தினால் அமைக்கப்பட்ட ஓடம் கலியுகத்தின் முடிவில் தோன்றும். அது அத்திவனத்தில் இருந்துதான் வரும் என்றால் தேவ உடும்பர மரம் அங்கேதானே உள்ளது. இனி செயலில் இறங்க வேண்டியதுதான். மௌரிய மன்னன் தசரதன் இலங்கையில் உள்ள மகிந்தா சங்கமித்தா ஆகியோரிடமும் தொடர்பு கொள்வதற்கு முக்கூடல் கடிகையில் புத்த தத்துவத்தை போதிக்கும் அமரஜோதியை அணுவதுதான் ஒரே வழி என்பதை உணர்ந்தால் ஆம்ரா. அமரஜோதிக்கு ஓலை ஒன்று எழுத துவங்கினால் ஆம்ரா. வல்லபனும் பத்ரஷீலாவும் காட்டில் சொல்லிகளை சேகரித்துக் கொண்டு தங்களது குடிலுக்கு திரும்பிய போது இன்னும் முகுந்த நாயகர் ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இருந்தார். அவர் எழுந்து கொண்டாலும் தான் பிரம்ம ஓலை எடுத்து ஆம்ராவிடம் அளித்து விட்டதை அவர் அறிய மாட்டார். பகல் வேலைகளில் உறங்கினால் கடிந்து கொள்ளும் தங்களது தந்தை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்தபடி நின்றிருந்தனர் வல்லபனும் பத்ராவும். ஒரு குடுவையில் காவிரி நீரை சேகரித்து வைத்து அன்றாடம் தனது நெற்றிக்கண்ணை திறந்து அதனை எரித்து வருகிறான். அவன் ஒத்தாடை ஈசனின் அருள் பெற்றவன். எனவேதான் அவனது மூன்றாவது கண்ணுக்கு வலிமை உள்ளது. அதன் தீட்சண்யம் தாங்காமல் காவிரி வறண்டு போகிறது. குடதிசையில் மழைக்கு பஞ்சமில்லை. இருப்பினும் காவிரியில் நீர் வந்தும் வற்றுகிறது என்றால் பல்லவன் இளந்திரேனின் நெற்றிக்கண் பார்வையே காரணம். குதம்பை சித்தர் இவ்வாறு கூறியதும் கரிகாலன் கலவரத்துடன் தனது தலைமை அமைச்சர் உய்யுலகரை நோக்கினான். உச்சி வெயிலின் கிரணங்கள்
வெளியே நிலத்தை பிளந்து கொண்டிருந்த போதிலும் காவிரியின் மையத்தில் இருந்த அந்த சிவாலய கருவறையில் இருள் தாண்டவமாடி கொண்டிருந்தது. சிறு முத்து துளியாக ஒளிர்ந்து கொண்டிருந்த விளக்கு பெரிதாக வெளிச்சத்தை அளிக்கவில்லை. எனவே கரிகாலனால் சித்தரின் முகத்தையோ உயிருலகரின் முகத்தையோ காண இயலவில்லை. சோழ மண்ணிற்கு உயிர் நாடி காவிரியாறு வற்றாத அந்த நதியினை தனது நெற்றிக்கண்ணால் எரித்து இளந்திரையன் வற்ற செய்கின்றானாமே, இவன் மீது உள்ள வெறுப்பினை எதற்காக காவிரியின் மீது காட்டுகிறான்? கரிகாலன் சற்று நேரம் மௌனத்தை கடைபிடித்தான். தனது தம்பியின் செய்கையினால் கரிகாலன் மனம் நொந்திருந்தான் என்பதை உணர்ந்த உயிலகர் அவனை சமாதானம் செய்யும் எண்ணத்துடன் பேச துவங்கினார். மன்னா, நாம் ருத்ராட்சரை அனுப்பி இளந்திரியனுக்கு நற்புதி புகட்டுவோம். கரிகாலன் உயரை இடைமறித்தான். பயனில்லை உயரே, இப்போதெல்லாம் அவன் ஊர்த்திரங்கணனரை மதிப்பதில்லை. என்னோடு அவர் உறவாடுவதால், என்னை முக்கூடல் கடிகையில் தங்க வைத்ததால் அவரும் இளந்திரையனுக்கு எதிரியாகிவிட்டார். அவரை தனது அவையில் கூட கவிபாட விடுவதில்லை எனது தம்பி. என்னிடம் தனிமையில் புலம்பு தீர்த்து விட்டார் புலவர், கரிகாலன் வேதலையுடன் கூறினான். அப்படியானால் இளந்திரியன் மீது உடனே போர் தொடுப்போம் உயர் கூற கரிகாலன் அவர் நின்ற பக்கமாக நோக்கினான். என்ன காரணத்தை சொல்லி அவன் மீது போர் தொடுப்பது? காவிரியை வற்று செய்கிறான் என்பதை காரணமாக கூறினால் யாரும் நம்ப மாட்டார்கள், ஏற்கவும் மாட்டார்கள். தொண்டை நாட்டின் அரியணைக்கும் மத்திமலை தேவனை அபகரிப்பதற்கும் நான் ஏற்கனவே திட்டம் தீட்டி வருவதாக அவனிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனும் அதை நம்பிக்கொண்டிருக்கிறான். இந்நிலையில் அவன் மீது நான் போர் தொடுத்தால் அந்த நம்பிக்கை உண்மையாகிவிடும் அல்லவா? நட்டாற்றேஸ்வரரையே வெறித்து நோக்கி கொண்டிருந்த குதம்பை சித்தர் திடீரென்று கரிகாலனை நோக்கினார். கரிகாலா, விசனப்படாதே. பொன்னியாக அகம்பாவத்துடன் திரிந்த இந்த காவிரியையே இறை சக்தி கர்ப்பபங்கம் செய்து ஜீவநதியாக மக்களுக்கு பயன்பட செய்தார். இளந்திரையன் தான் முக்கர்ணனின் பிறவி என்கிற செருக்கினால் இத்தகைய செயலில் ஈடுபட்டிருக்கிறான். உனது எதிரிகளின் வசம் அவன் சிக்கியிருக்கிறான். காவிரியையும் காத்து உனது தம்பியையும் நீ மீட்க வேண்டும். ஆத்தி பலவனின் மருமகன் பரமேஸ்வரின் துர்போதனையால் அவன் சோழ நாட்டின் ஜீவாதாரமான காவிரியை வற்றடிக்க முயல்கிறான். உன்னால் மட்டுமே அவனது அந்த செயலை தடுக்க முடியும். எப்படி சுவாமி? கரிகாலனின் கண்களுக்கு சித்தரின் முகம் புலப்படவில்லை என்றாலும் அவரது சிரசின் மீதுள்ள கொண்டையை வைத்து அவர் நின்ற பக்கத்தை அனுமானித்து அவரை நோக்கினான். முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், வைரத்தினை வைரத்தால் தான் அறுக்க வேண்டும். ஒத்தாடையான் என்னும் ஏகாம்பரேஷன் மிகவும் இலகிய மனம் படைத்தவன், வரங்களை அள்ளி தருபவன். பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அளித்துவிட்டு தான் வெறும் ஒத்தாடையை மட்டுமே அணிந்திருக்கிறான். ஒத்தாடையான் ஆலயம் தொண்டை நாட்டின் அரண்மனை வளாகத்தில் உள்ளது. எனவே அவன் தனது மன்னனுக்கு மூன்றாவது கண்ணை அளித்திருக்கிறான். பிள்ளை இல்லையே என்று அவன் தந்தை திருலோச்சன பல்லவன் வேகவதி ஆற்றில் அத்தியோலையிட்ட போது அந்த இலை முக்கன் இலையாக இருந்ததாம். எனவேதான் இளந்திரையன் முக்கண்ணோடு பிறந்திருக்கிறான். அந்த முக்கன் இருக்கும் வரை அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த மூன்றாவது கண்ணை உடனே நீக்க வேண்டும். அப்போதுதான் காவிரியை காக்க முடியும். குதம்பை சித்தர் கூற கரிகாலன் கலங்கி போனான். ஒத்தாடையான் அவனுக்கு மூன்றாவது கண்ணை அளித்திருக்கிறான். அந்த கண்ணை நீக்குவது ஒத்தாடையானை அவமதிப்பது போன்று ஆகாதா? கரிகாலன் கேட்டான். கரிகாலா, மூன்றாவது கண் என்பது நெற்றியில் ஏன் வைத்திருக்கிறான் பரமன்? ஞானத்தை கொண்டு நல்வழியில் நடக்க உதவும் கண் என்பதால் அதனை நெற்றியில் வைத்திருக்கிறான். மிகுதி கண்கள் இரண்டும் எலும்பு கூட்டின் பள்ளங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஈன பிறவிகள் ஊனக்கண்களால் மட்டுமே உலகை பார்ப்பார்கள். ஞானம் பெற்றவர்கள் நெற்றிக்கண்ணால் மட்டுமே உலகை காண்பார்கள். ஞானத்தின் அடையாளமாக தனக்கு அளிக்கப்பட்ட மூன்றாவது கண்ணை திறந்து அகந்தையை வெளிப்படுத்துகிறான். நீ ஒரு காரியம் செய், உன்னால் மட்டுமே அதனை செய்ய முடியும். நீ அத்திமலையானின் ஆலயத்தில் அவனது சந்நிதியில் மோன நிலையில் அமர்ந்திரு. காவிரியை காப்பாற்று என்று அவனிடம் இறைஞ்சு. வளத்திற்கு அதிபதியான தேவன் உடும்பரமூர்த்தம், உனக்கு அவனே நல்வழி காட்டுவான். குதம்பை சித்தர் கூறினார். நான் அத்தியூர் போவதா? என்ன காரணத்தை கூறுவேன்? இப்போது எனக்கும் என் தம்பிக்கும் உறவு சரியில்லை. எனது எதிரிகள் எல்லோரும் தொண்டை நாட்டில் புதிய அணி ஒன்றை அமைப்பதாக ஒற்றர்கள் கூறுகிறார்கள். சேரனும் பாண்டியனும் தங்களது புதிய நம்பிக்கையாக இளந்திரையனை காண்கிறார்கள். மத யானைகளால் சூழப்பட்ட புலியாக இருக்கிறது சோழ தேசம். கரிகாலன் மனம் வெதும்பினான். கரியதாக இருப்பதெல்லாம் மத யானை அல்ல கரிகாலா. கரி வரதனாக அவன் நிற்கும் போது கரிகாலன் எதற்கு தயங்க வேண்டும்? நீ உடனே அத்திமலையானை நாடு, அவனே நல்வழி காட்டுவான். யோசியுடன் நட்டாற்றேஸ்வரனை நோக்கினான் கரிகாலன். அத்திமலையான் முன்பாக தியானத்தில் இருக்க வேண்டுமென்றால் நான் மன்னனாக அத்தியூர் போகக்கூடாது. சாதாரண ஒரு பிரஜையாகவே செல்கிறேன். சித்தரே, நீர்தான் எனக்கு ஆசி வழங்க வேண்டும். காவிரியை காக்கவும் எனது தம்பியை எதிரிகளிடமிருந்து மீட்கவும் நான் உடனே அத்திமலை தேவனை நாடுகிறேன். கரிகாலனின் குரல் தீர்மானத்துடன் ஒலித்தது.
பரசலூரில் அந்தன சிறுவனின் வேடமணிந்து பதுங்கியிருந்தது போலவே இம்முறை இளந்திரனுக்கு தெரியாமல் அத்திமலை தேவன் சன்னதிக்கு செல்ல வேண்டும். ஆனால் இவன் வருவது மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும். இவனை அவர்கள் இனம் கண்டு கொண்டு விட்டால் பிறகு இப்போது விட்டகுறை தொட்டகுறையாக இருக்கும் உறவு அறுபட்டுவிடும். கரிகாலனுக்கும் தனது அண்ணன் இரும்பிடர் தலையாரின் மகள் நறுமலராலை மனம் பேசியிருந்தால் இவனது தாய் நாய்ச்சி. இவனது திருமணத்திற்கு தனது சகோதரி அனிமா கோதையையும் இளந்திரையனையும் அழைத்து நறுமலராளின் தங்கை செங்கமலத்தை இளந்திரையனுக்கு மனமுடிக்க வேண்டும் என்பது அவளது திட்டம். அண்ணன் தம்பிகளாக திகழ்ந்து ஒற்றுமை ஏற்படவில்லை என்றாலும் சகலையர்களாக திகழ்ந்தால் ஒற்றுமையாக இருக்கத்தானே வேண்டும். தனது மகன் கரிகாலனுக்கு தொண்டை நாடு என்றும் நட்பு நாடாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே குடும்பத்தில் பெண் எடுப்பதுதான் சிறந்த வழி என்று நினைத்த நாய்ச்சி அதற்காக தனது பிறந்த வீடான வேளிர் நாங்கூர் குடும்பத்துடன் பேசி திட்டம் தீட்டியிருந்தாள். ஒரு மருமகன் கரிகாலன், ஒரு மருமகன் இளந்திரியன் என்று நாய்ச்சி கூறியதும் உடனே தனது சம்மதத்தினை நல்கியிருந்தார் இரும்பிடை தலையார். சோழத்திற்கும் சகலமாக திகழும் காவிரியை வற்ற செய்பவன் இவனுக்கு சக தலைவனாக சகலை இருக்க சம்மதிப்பானா? குதம்பை சித்தர் அவனை ஆசிர்வதிக்கும் விதமாக தனது கரத்தினை கரிகாலனின் சிரசினில் வைக்க அவனது எண்ணம் ஓட்டம் தடைபட அவரை இரு கரம் குவித்து வணங்கினான். நட்டாற்றேஸ்வரர் உத்தரவால் தான் நான் உன்னை இங்கே வர செய்தேன். ஆற்றின் அடியில் வாசம் செய்பவர் அவர். நீர் வற்றி கொண்டிருப்பதால் அவரது வாசஸ்தலம் பாதிக்கப்பட்டுள்ளது. அவரது உத்தரவின் பெயரில் தான் நீ காவிரியை காக்க செல்கிறாய். இளந்திரேனுக்கு மூன்றாவது கண்ணை அளித்ததும் ஈசன்தான். காவிரியை காக்க உன்னை அனுப்புவதும் ஈசன்தான். நினைவில் கொள், அத்திமலையான் சந்நிதியில் மோன நிலையில் அமர்ந்திரு. அவன் பார்த்து கொள்வான். காரணம், கலியின் காக்கும் நாயகன் அத்திமலையான். குதம்பை சித்தர் கூற அவரை மீண்டும் பணிந்து விட்டு உயிர்களுடன் ஆலயத்தை விட்டு வெளியே வந்தான். புகார் நகரை நோக்கி அவர்கள் செல்ல குதம்பை சித்தர் அவர்கள் இருவரும் புறவியில் செல்வதை வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தார். கலியின் ஆட்டம் வேகமாக துவங்கிவிட்டது. ஆத்மா என்று ஒன்று ஒன்று இருப்பதையே வருங்காலம் ஏற்காது. இந்நிலையில் இறைவனுடன் உறவு கொள்வதற்காக படைக்கப்பட்ட ஆத்மாவை மறந்துவிட்டதால் வந்த வினைந்தான் இளந்திரேனின் சூழ்ச்சி. கரிகாலன் வெற்றியுடன் திரும்ப அருள் செய் என்று நட் ஆற்றேஸ்வரனிடம் வேண்டியபடி மீண்டும் ஆலயத்தினுள் பிரவேசித்தார் குதம்பை சித்தர். மாவிளக்கை துறை களம் ஒன்றில் தனது பானைகளுடன் வந்து இறங்கியிருந்தான் கரிகாலன். துறைமுகத்தில் இருந்த இலச்சினை அதிகாரியின் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தான் கரிகாலன். அவனது கூரிய கண்கள் அருகே நின்ற பரமேஸ்வரனை கவனிக்க தவறவில்லை. எங்கோ பயணித்துவிட்டு மனைவி புன்னுருகுவுடன் தனது ரதத்திற்காக காத்திருந்தான் போலும். மன்னனின் அந்தரங்க ஆலோசகன் அருகில் நிற்பதை கண்டதும் தான் மிகவும் நேர்மையுடன் கடமையாற்றுவதை அவன் காண வேண்டும் என்பதற்காக களத்தில் வந்து இறங்கியிருந்த பயணிகளை அதட்டி கொண்டிருந்தான் இலச்சினை அதிகாரி. கரிகாலன் அந்த அதிகாரியின் முன்பு நின்றதும் தனது விழிகளை உருட்டினான் அதிகாரி. நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? எதற்கு தொண்டை நாட்டிற்குள் வந்திருக்கிறாய்? சமயோஜிதத்திற்கு மற்றொரு பெயர் கரிகாலன் அல்லவா? அவனது கண்கள் அருகே நின்ற பரமேஸ்வரின் செவிகளை குறிவைத்தன. ஐயா, எனது பெயர் நிலவேந்தன். வேளிர் நாங்கூர் பகுதியை சேர்ந்தவன். எனது குலத்தொழிலான மண் பாண்டங்களை செய்து உயிர் பிழைக்கின்றேன். தற்போது காவிரி கரையில் கடும் வறட்சி நிலவுகிறது. பாண்டங்களை செய்ய நீர் போதவில்லை. காவிரியை விட வளமான தொண்டை நாட்டில் பிழைக்கலாம் என்று வந்திருக்கிறேன். முக்கூடல் என்று மூன்று ஆறுகள் பாயும் தொண்டை நாடு அல்லவா வளமான பூமி? அநியாயமாக கரிகாலனை போய் பெருவளத்தான் என்று புகழ்பாடுகிறார்கள் அறிவிலிகள். தொண்டையர்கோன் இளந்திரியன் அல்லவா பெருவளத்தான்? நான் உங்கள் நாட்டில் குடியேறும் வேலை பெருவளத்தான் என்கிற பெயரும் கரிகாலனை விட்டு நீங்கி உங்கள் மன்னனிடம் குடியேறப் போகிறது. பாருங்கள் என்று சொற்கட்டுமானத்தில் இறங்கினான் கரிகாலன். மூன்று மாதங்கள் இங்கே தங்குவதற்கு அனுமதி தருகிறோம். அதன் பின்னி புறப்பட வேண்டும் என்று சுவடியில் எழுதி இலச்சினை வைத்தான் அதிகாரி. கரிகாலனின் பேச்சை ரசித்தபடி நின்ற பரமேஸ்வரன் அவனை பாராட்டும் விதமாக பார்த்தான். பலே, காவிரி கரையில் வறட்சியா? அதிகாரியே, நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறான். அவனுக்கு மூன்று மாதம் தானா? ஒரு வருடம் வாசம் செய்யும் அனுமதியைத்தா? குதூகூலத்துடன் கூறினான் பரமேஸ்வரன். காவிரியை வற்ற செய்யும் திட்டத்திற்கு சூத்திரதாரியே இவன்தானே. தனது திட்டம் பலிதமானது என்பதை இந்த வியாபாரி மூலமாகவே மன்னனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். வியாபாரியே, நீ ஒரு வருடம் தொண்டை நாட்டில் தங்கி வியாபாரம் செய்யலாம். வியாபாரம் செய்யக்கூடிய பகுதிகள் தர்ம நகரம், மாலிருஞ்சோலை மற்றும் முக்கூடல். ஒத்தாடை அரண்மனை மற்றும் அத்தியூர் பகுதிகளில் வெளிநாட்டவர் செல்ல தடை உள்ளது. தடையை மீறினால் உடனே நீ தொண்டை நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவாய். இரவு நேரங்களில் நீ குயவர்கள் வசிக்கும் பகுதியில் தான் வாசம் செய்ய வேண்டும். தொண்டை நாட்டின் மேற்கு எல்லையில் உள்ள கொசத்தலை கிராமத்தில் தான் நீ தங்க வேண்டும். கொசத்தலை கிராமத்தின் தலைவனிடம் இந்த சுவடியை காண்பித்து அங்கே தங்குவதற்கு அனுமதி கோரு
இரவு நேரங்களில் நீ வியாபாரம் செய்யக்கூடாது. எனவே இரவு நேரங்களில் நீ கொசுவன் தலை கிராமத்தை விட்டு செல்லக்கூடாது என்று சுவடியில் இருந்த கட்டளைகளை வாசித்து காட்டிய அதிகாரி அதில் இலச்சை ஒன்றை வைத்து கரிகாலனிடம் நீட்டினான். ஐயா, அத்தியூர் செல்லக்கூடாதா? எல்லாம் வல்ல அத்திமலை தேவனை தரிசிக்க வேண்டும் என்று வெகு நாட்களாக மனதினுள் ஒரு ஆசை. அதற்கு மட்டும் அனுமதி தாருங்கள். கரிகாலன் கேட்க அதிகாரி தலையசைத்து மறுத்தான். சுவடியில் கூறியுள்ளபடி நடந்து கொள். அதிகாரி கூற அவனை இடைமறித்தான் பரமேஸ்வரன். அத்தியூரில் வியாபாரம் செய்யத்தான் அனுமதி இல்லை என்று சுவடியில் கூறப்பட்டுள்ளது. நீ பக்தனாக அத்திமலை தேவனை எப்போது வேண்டுமானாலும் தரிசிக்கலாம். பரமேஸ்வரன் கூறிவிட்டு பொன் உருகுவுடன் கிளம்பிச் சென்றான். கரிகாலனின் தந்தை இளஞ்சிய சென்னிக்கு நஞ்சு கலந்த உணவை அளித்து கொன்ற இருங்கோவேலின் வலதுகரம் அத்திவளவனின் மகள்தான் பொன் உருகு. கணவனுடன் தனது ரதத்தை நோக்கி அவள் செல்வதை பார்த்து கொண்டே இருந்தான் கரிகாலன். பொன் உருகுவை நோக்கும் போது தனது தந்தையின் நினைவு தோன்ற தான் காணாத தந்தை எண்ணி மருக துவங்கினான். எனது தந்தையை கொன்றவனின் ரத்தம் அதோ போகிறது. மனதினுள் புழுங்கியபடி கரிகாலன் பொன் உருகுவை நோக்க சரியாக அவளும் திடீரென்று திரும்பி கரிகாலனை நோக்கினாள். சற்று நேரம் இவனை வெறித்து நோக்கியவள் கணவனுக்கு பின்பாக ரதத்தினில் ஏறினாள். மாவிளக்கை துறைமுக அதிகாரி அளித்த இந்த சுவடியை வீரக்கொசுவனிடம் நீட்டினான் கரிகாலன். தம்பி, ஒரு வருடத்திற்கு இங்கே நீ வியாபாரம் செய்யலாம். ஆனால் இரவு நேரங்களில் என் அனுமதியின்றி கிராமத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது. உனக்கு ஒரு குடிலை ஒதுக்க சொல்கிறேன் என்றான் வீரக்கொசுவன். தொண்டையா, இந்த வியாபாரியை நமது கிராம தேவதை சேமாயி ஆலயத்தின் அருகே உள்ள குடிலில் தங்கவே. அப்படியே நமது கிராமத்தின் சட்டத்திட்டங்களையும் கூறு என்று கூறி இலச்சினையை கரிகாலனிடமே திருப்பி அளித்தான் வீரக்கொசுவன். எனக்கு தெரிஞ்சு இலச்சினைனா பாஸ்போர்ட் மாதிரி, அந்த காலத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பாருங்க. சரி வாங்க, கதைக்குள்ளே போகலாம். தொண்டையனுடன் நடந்தான் கரிகாலன். ஐயா, நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வருகிறீர்கள்? தொண்டையன் கேட்டான். நான் வேளிர் நாங்கூரை சேர்ந்தவன். பிழைப்பிற்காக இங்கே வந்திருக்கிறேன் கரிகாலன் கூறினான். சேமாயி ஆலயம் வரை அவன் கேட்கும் கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்து வந்த கரிகாலன் அந்த கிராம தேவதை ஆலயத்தை நோக்கினான். அவன் எதிர்பார்த்ததை விட பெரியதாக இருந்தது ஆலயம். கோவிலின் பின்பாக சற்று ஒதுங்கி காணப்பட்டது ஒரு குடில். மூங்கில் கழிகளாலும் தென்னம் ஓலைகளாலும் பின்னப்பட்டிருந்தது. பரசனூரில் இதைவிட வசதி குறைவான குடிலில் பதுங்கி இருந்திருக்கின்றனர் இவனும் இவனது தாயும். முக்கூடல் கடிகையின் தீப கோபுரத்தின் படிகளில் இரவு முழுவதும் கழித்திருக்கிறான். வவ்வால்கள் பலமுறை இவனது முகத்தை தாக்கி சென்றிருக்கின்றன. அதையெல்லாம் கருத்தில் கொண்டால் இந்த குடில் இவனுக்கு சொர்க்கபுரி. கரிகாலன் கொண்டு வந்த பானைகளை குடிலின் உள்ளே அடுக்கினான். தொண்டையன் பெரிய பானை ஒன்றை சுமக்க முடியாமல் திணறியபடி கொண்டு வந்து வைத்தான். அந்த பானையின் வாய் மஞ்சள் துணியால் கட்டப்பட்டிருந்தது. இந்த பானையில் என்ன வைத்திருக்கிறீர்கள்? மிகவும் கனமாக உள்ளதே. தொண்டையன் கேட்க மிடறு விழுங்கினான் கரிகாலன். உள்ளே உடைவாளை வைத்திருக்கிறேன் என்றா கூற முடியும்? எனது ஆடைகளை, உணவு சமைக்க திரவியங்கள், எனது பூஜா விக்கிரகங்கள் ஆகியவற்றை வைத்திருக்கிறேன். அதனால்தான் அந்த பானை கனத்திருக்கிறது. தொண்டையிடம் கூறிய கரிகாலன் அவன் தொடர்ந்து கேள்விகளை கேட்க இயலாதபடி அவன் உள்ளங்கையில் ஒரு வெள்ளிக்கட்டியை வைத்தான். தொண்டையின் தலை வணங்கியபடி வெளியேற குடிலின் கதவை அவன் பின்பாக மூடுவதற்காக சென்றான் கரிகாலன். சற்றென்று மீண்டும் தனது காலை உள்ளே வைத்து நுழைந்தான் தொண்டையன். மன்னிக்க வேண்டுகிறேன் ஐயா, ஒரு முக்கியமான தகவல். இரவு தூங்குவதற்கு முன்பாக எங்கள் கிராமத் தலைவர் பச்சை வாரணர் சேமாயி கோயிலுக்கு வந்து உடுக்கை அணித்து வணங்கிவிட்டு அத்திமலை ஆலயத்திற்கு காவல் புரிய செல்லுவார். அந்த சமயத்தில் தாங்கள் உங்கள் குடிலை விட்டு வெளியே வராமல் இருப்பது நல்லது. அவர் வெறியாட்டம் ஆடி வெட்டு அறிவாளுடன் அத்திமலையான் ஆலயத்திற்கு சென்றதும் சன்னதியில் இருக்கும் சாவி அவர் வசம் ஒப்படைக்கப்படும். இரவு முழுவதும் அவர் ஆலயத்தில்தான் காவல் புரிவார். சேமாயி ஆலயத்தில் என்ன அரபம் கேட்டாலும் தாங்கள் வெளியே செல்ல வேண்டாம். அவர் கண்களில் அந்நேரம் படுவது மிகவும் ஆபத்து. தொண்டைமான் எச்சரிக்கை அதனை முதல் முறையாக கேட்பது போன்று கண்களில் அச்சத்தை காட்டினான் கரிகாலன். இது தெரிஞ்சுமா எனக்கு இந்த குடிலை தந்தார் உங்க கிராமத் தலைவர்? அவர் பெயர் வீரக்குசுவன் என்றுதானே கூறினார்கள்? நீ பச்சை வாரணர் என்று சொல்கிறாயே, கரிகாலன் கேட்டான். தொண்டையன் விளக்கினான். ஐயா, அவர் பெயர் பச்சை வாரணர். ஆனா கொசுவத்தலை கிராமத்தின் தலைவரை நாங்கள் வீரக்குசுவர் என்றுதான் அழைப்போம். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறிவிட்டு தொண்டையை நகல கரிகாலன் கதவை மூடி தாழிட்டான். இவன் அறியாதவனா என்ன? வீரக்கொசுவன் சீவேலியாக வந்து கொண்டிருந்த போதே அவனது கண்களில் படாமல் தேவசேனனை கொன்றுவிட்டு அவன் வருவதற்குள் பதுங்கிக் கொண்டானே. வீரக்கொசுவனின் ஆட்டம் ஒன்றும் இவனுக்கு புதியது அல்லவே. எத்தனையோ நாட்கள் முக்கூடல் சுரங்கத்தின் வழியாக சென்று அத்திமலையான ஆலயத்தில் காவல் புரிந்து கொண்டிருக்கும் வீரக்கொசுவனை கண்டிருக்கிறானே. அன்று இரவு குடிலில் படித்தபடி அத்திமலையான் கோயிலுக்கு சென்று அவனது சந்நிதியில் ஒரு இரவு முழுவதும் தியானம் செய்ய சொல்லியிருந்தாரே குதம்பை சித்தர். நாட்டிற்குள் நுழைவதற்கே இவ்வளவு கட்டுப்பாடுகள்.
ஆலயத்திற்குள் எப்படி பிரவேசிப்பது, சன்னதிக்குள் எப்படி நுழைவது, தன்னையும் அறியாமல் உறங்குவதற்காக கண்களை மூடினான். அப்போது கர்ஜனியாக எழுந்த ஓலம் ஒன்று அவன் உறக்கத்தை விரட்டை எழுந்து அமர்ந்தான் கரிகாலன். சீவேலி செல்வதற்காக வீரகொசுவன் புறப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்த கரிகாலன் குடிலின் சாளரத்தின் வழியாக வெளியே கவனித்தான். கருமை வண்ண வேட்டி அணிந்து மார்பு முழுவதும் சந்தனம் பூசியிருக்க நெற்றியில் சிந்தூரத்தை பூசியிருந்தான் வீரகொசுவன். தலையில் ஒரு கிரீடத்தை அணிந்து ஒரு கையில் வெட்டறிவாளையும் மற்றொரு கையில் தீப்பந்தத்தையும் ஏந்தியிருந்தான். வழக்கமாக தலையின் உச்சியில் கொண்டையாக கிடக்கும் தலைமுடி அவனது சிரசின் இரு பக்கங்களிலும் வழிந்திருந்தது, தோளினில் பரவி கிடந்தது. இன்னும் உக்கரம் அவனை பற்றியிருக்கவில்லை. சேமாயி ஆலயத்தை வலம் வந்து ஓலமிட்டு உக்கரத்தை வரவழைத்துக் கொண்டிருந்தான். அவனையே கரிகாலன் வெறித்து பார்க்க சிறிது சிறிதாக வீரகொசுவன் ஆவேச நிலையை அடைந்து பிறகு உக்கரத்துடன் அத்தியூருக்கு புறப்பட்டு சென்றான். அவனையே யோசனையுடன் பார்த்தபடி நின்றிருந்தான் கரிகாலன். மறுநாள் தர்ம நகரத்தில் தனது மண் பாண்டங்களை விற்றுவிட்டு தனது குடிலினை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் கரிகாலன். கிராமத்தின் முதலிலேயே இருந்த வீரகொசுவன் குடிலினை கடக்கும் போது அவன் வாயில் திண்ணையில் தான் அமர்ந்திருந்தான். அருகில் ஓடிக்கொண்டிருந்த குசவன் தலை ஆற்றினில் நீராடி விட்டு வந்திருந்தான் போலும். தனது ஈரக்குந்தலை உலர்த்தி கொண்டிருக்க தொண்டையன் அவனது ஈர தழைமுடி கற்றைக்கு அகில் மற்றும் அருகம்புல் பொடியை தணலில் இட்டு தூபமாக போட்டு உலர்த்தி கொண்டிருந்தான். தலையை சரித்திருந்த வீரகொசுவன் கரிகாலனை பார்த்ததும் சிநேகமாக சிரித்தான். நிலவேந்தரே, இன்றைய வியாபாரம் எப்படி? வீரகொசுவன் கேட்க அவனது புன்னகையை தனது புன் முறுவலால் கரிகாலன் எதிர்கொண்டான். பரவாயில்லை தலைவரே, மோசமில்லை. எங்கள் குலதெய்வம் அத்திமலையான் வந்தாரை கைவிட மாட்டான். தனது கைவிரல்களால் கூந்தலில் அளந்தபடி கர்வத்துடன் கூறினான். அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். மனதினுள் கூறியபடி தனது குடிலினை நோக்கி நடந்தான் கரிகாலன். முந்தைய இரவே அவனுள் ஒரு திட்டம் தோன்றியிருந்தது. வியாபாரத்திற்கு செல்லும் போது வழியில் ஜலதாரை விதைகளை பறித்து வந்திருந்தான். தனது குடிலுக்கு வந்ததும் ஜலதார விதைகளை அரைத்து விழுதினை தாமரை இலை ஒன்றில் தடவியிருந்தான். காலையில் தயாரித்திருந்த கம்பங்கூழை சிறிது அறிந்துவிட்டு வீரகொசுவனுக்காக காத்திருந்தான். இன்னும் மாலை மயங்காத நேரம் என்பதால் வீரகொசுவன் வருவதற்கு அவகாசம் இருந்தது. அன்று மட்டும் வீரகொசுவன் அத்திமலையான் ஆலய காவலுக்கு செல்லப் போவதில்லை. அவனுக்கு பதிலாக கரிகாலன் தான் வீரகொசுவனாக சீவேலியில் பங்கு கொள்ளப் போகிறான். வீரகொசுவனாக சென்று அத்திமலையான் சந்நிதியில் தியானம் செய்யப் போகிறான். வீரகொசுவனை பார்க்க கூடாது என்னும் நியதி ஊரில் நிலவுவதால் இவன் வீரகொசுவனாக செல்வதை யாரும் அறிய மாட்டார்கள். இவன் தியானம் முடிந்து வரும் வரை வீரகொசுவன் இவனது குடிலில் மயங்கி கிடப்பான். பிரக்ஞையை இலக்கச் செய்யும் ஜலதார விதைகளை பிரயோகப்படுத்தி கரிகாலன் காரியத்தை முடிக்கப் போகிறான். காலையில் அவனை சேமாயி ஆலயத்தில் கிடத்திவிட்டால் அவனுக்கு ஒன்றுமே நினைவிருக்காது. ஆவேசித்து தான் மயங்கிவிட்டதாக நினைப்பான். தனக்கு இவ்வளவு எளிதாக ஒரு வாய்ப்பு கிட்டும் என்று கரிகாலன் சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. முந்தைய நாள் வீரகொசுவன் காவலுக்கு கிளம்பி செல்வதை கண்டபோது அவனுக்கு தோன்றிய யுக்தி இது. கிராமம் அடங்கிவிட்டது. தொலைவில் வீரகொசுவன் தண்டை ஒழிக்க நடந்து வரும் சப்தம் கேட்க கரிகாலன் தனது திட்டத்தை செயல்படுத்த தயாரானான். ஜலதாரை விதை கலவை தடவப்பட்டிருந்த தாமரை இலையை கையில் தயார் நிலையில் வைத்திருந்தான். மெதுவாக தனது குடிலை விட்டு நழுவி சேமாயி ஆலயத்துடன் நுழைந்து அவளது சந்நிதியின் பின்பாக இருளில் பதுங்கிக் கொண்டான் கரிகாலன். வீரகொசுவன் சேமாயி தேவதையை கும்பிட்டு விட்டு அவளை வலம் வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் காரியத்தை முடித்துவிட வேண்டும். கையில் தாமரை இலையுடன் தயாராக நின்றான் கரிகாலன். தண்டையொலி மிக நெருக்கமாக கேட்டு பின்பு நின்றதும் அவன் சந்நிதி முன்பாக வந்து நின்று சேமாயை தொழுகிறான் என்பதை புரிந்து கொண்டான் கரிகாலன். இதோ அவன் வலம் வர தொடங்குவான். மொத்தம் 3 முறை சந்நிதியை வலம் வருவான். முதல் சுற்றிலேயே அவனை மயங்க செய்ய வேண்டும். தனக்குள் கூறியபடி வலம் வருவதற்கு உரிய அந்த சிறிய பிரகாரத்தையே நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். வீரகொசுவன் ஓலமிடத் தொடங்கினான். முதல் 2 சுற்றில் ஆவேசத்தை வரவழைக்க முயன்று இறுதி சுற்றில் தான் ஆவேசம் கொள்வது வீரகொசுவனின் வழக்கம். ஜல் 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 திடீரென்று தண்டைகள் குலுங்க தான் நின்ற இடத்தில் துள்ளி குதித்து ஆடுகிறான் வீரகொசுவன் என்பதை புரிந்து கொண்டான் கரிகாலன். இதோ சந்நிதியை வலம் வர தொடங்கப் போகிறான். ஹா என்று மீண்டும் ஒருமுறை கர்ஜித்த வீரகொசுவன் வலம் வருவதற்காக சந்நிதியை சுற்ற துவங்க தீப்பந்தத்தின் வெளிச்சம் பிரகார கற்பாறை சுவரினுள் பிரதிபலித்தது. தண்டைகளின் ஒளியும் நெருங்கி வர தாமரை இலையை கையில் ஏந்தி வீரகொசுவனின் முகத்தினை அதனால் மூடுவதற்கு தயாராக நின்றான். ஒளியும் ஒளியும் கரிகாலன் என்ற பக்கமாக நெருங்கி வந்தன. வீரகொசுவன் இவன் பதுங்கியிருந்த பக்கமாக திரும்ப ஒரு கணம் வீரகொசுவனின் உக்கிரமான கண்கள் கரிகாலனின் கண்களை கவனித்தன. அவனை கண்டு அந்த கண்களில் செம்மை ஏறுவதற்கும் கரிகாலன் தான் ஏந்தியிருந்த தாமரை இலையினை அவனது முகத்தில் அழுத்துவதற்கும் சரியாக இருந்தது. கர்ஜனையாக குரல் எழுப்ப முயன்ற வீரகொசுவன் ஓலமிட முடியாமல் திணற தான் பற்றியிருந்த தாமரை இலைக்கு கரிகாலன் இன்னும் சற்று அழுத்தத்தை தர வீரகொசுவன் மயங்கி சாய்ந்தான்.
மயங்கி இந்த வீர கொசுவனை சுமந்து கொண்டு தனது குடிலுக்கு சென்றவன் அவனது ஆடைகளையும் தண்டைகளையும் தான் அணிந்து கொண்டான். தனது கூந்தலை இருபுறமும் வழிய விட்டு வீர கொசுவனின் கிரீடத்தை அணிந்து கொண்டான். தனது நெற்றியில் சிந்தூரத்தை தீட்டிக்கொண்டு வீர கொசுவன் அந்த மலர் மாலையும் தரித்து கொண்டான். சீவேலிக்கு புறப்பட அவன் தயார். மறக்காமல் மயங்கி கிடந்த வீர கொசுவனின் கை மற்றும் கால்களை கட்டிவிட்டு வாயில் துணிப்பந்து ஒன்றையும் அடைத்தான். பிறகு அத்தியூருக்கு கிளம்பிவிட்டான். ஹா என்று ஓலம் எழுப்பியபடி தண்டைகள் ஒலிக்க கரிகாலன் அத்தியூரை நோக்கி ஓடத் துவங்கினான். அத்தியூரை அடைந்ததும் ஆலயத்தின் கிழக்கு கோபுர திட்டிவாசல் இவனுக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அதன் வழியாக உள்ளே இறங்கியவன் நேராக அத்திமலையான் சன்னதிக்கு சென்று சன்னதி வாயிலில் துவார பாலகரின் முன்பாக இவனுக்காக வைக்கப்பட்டிருந்த திறவு கோள்களை கையில் எடுத்தான். மிகவும் சிரமப்பட்டு அந்த திறவு கோள்களை கொண்டு அத்திமலை தேவனின் சன்னதியை திறந்தான். சன்னதியின் உள்ளே நுழைந்து மீண்டும் கதவுகளை மூடிக்கொண்டான். பச்சை ஆடை அணிந்து மிகவும் விசேடமாக அலங்கரிக்கப்பட்ட அத்திமலை தேவன் மிகவும் கம்பீரமாக நின்றார். அவரை கைகூப்பி தொழுதவன் அவருக்கு முன்பாக அமர்ந்து தியானத்தில் இறங்கினான். கரிகாலன் தன்னை மறந்து அத்திமலை தேவனை உபாசித்தபடி மோன நிலையில் அமர்ந்தான். தங்கள் அத்திமலை தேவன் சந்நிதியில் கரிகாலன் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதை அறியாமல் இளந்திரியன் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். தொடரும்.